அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இறைவனின் வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. இறைவனின் வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் வாழ்வை ஒளிரச் செய்கிறது. எனவே இறை வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். எங்களுக்கு புதிய மாதத்தை கொடுத்து வழிநடத்தும் உம் கருணையை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் என்ற வாக்குறுதியை இன்றைய நற்செய்தியாக கொடுத்துள்ள இயேசுவே, எமது குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். கணவர், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் அன்புடன், பாசமுடன், ஒருவர் ஒருவர் மேல் அக்கறையுடன், அவரவர் வயதிற்கேற்ப பொறுப்புடன், ஒற்றுமையுடன் வாழ உதவி புரிந்தருளும். குடும்பங்களில் உறவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். மே மாத கோடை விடுமுறையில் மகிழும் மாணவ மாணவியரை ஆசீர்வதித்தருளும். பெற்றோருடனும் உடன் பிறந்தோர் உறவினருடன் அனைவரும் உறவில் வளரவும், அடுத்து முன்னெடுக்கும் படிக்கப் போகும் வகுப்பிற்கு தங்களையே தயாரித்து கொள்ளவும், விடுமுறை நாட்களில் தங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு மேலும் மேலும் முன்னேறவும் அனைவருக்கும் வழிகாட்டியருளும். கல்வியை தொடர தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இயேசுவே உம்மிடம் ஜெபிக்கிறோம். அன்பான இயேசுவே, உம்மை நம்புகிறவர்கள் நீர் செய்த எல்லா செயல்களையும் செய்வார்கள். உம்மை விட அதிகமாக கூட அவர்களால் செய்ய முடியும் என்று நீர் உம் சீடர்களிடம் கூறினீர். இயேசுவே, நாங்களும் துன்பப்படும் ஏழை மக்களுக்கு, எங்களின் உதவியை நாடும் அனைவருக்கும் நன்மையான செயல்கள் புரிய வேண்டும் என விரும்புகிறோம். எனவே உம்மேல் அதிகம் அதிகமாக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து செயல்பட வரம் தர வேண்டும் என்று இயேசுவே உம்மிடம் வேண்டுகிறோம். எங்களை பெற்றெடுத்த அன்னை இருந்தாலும் இல்லாமற் போனாலும், அம்மா என்று உரிமையுடன் அன்னை மரியாவை அழைக்கிறோம். இயேசுவே, உமது அன்னையை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காக நன்றி. அன்னை மரியாவிற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து அன்னையை வாழ்த்தி உம்மை தியானித்து அன்பிலும் பக்தியிலும் நாங்கள் வளர தூய ஆவியின் வரங்களை இயேசுவே எங்களுக்கு வழங்கியருளும். எல்லாம் வல்ல இறைவா, உமது பணியை தொடர தங்களையே அர்ப்பணித்து கொண்ட துறவியர் குருக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உம் விருப்பத்தின்படி வாழவும், உமது திட்டத்தை செயலாற்றவும் உடனிருந்து அவர்களுக்கு உதவி புரிந்தருள வேண்டும் என இயேசுவின் பெயரால் உம்மிடம் வேண்டுகிறோம். எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இன்றைய நாளில் நாங்கள்
உம் பெயரால் கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி தந்தருளும். ஆமென்.